Welcome to Anirun Aari Work. Last video la na sangili thaiyal eppadi podradhu solirundhen. Indha video la vandhu bead work eppadi podradhu nu paakaporum. Adhukku munnadi sangili thaiyal innum konjam theniva kaatalam abingiradhukaga potuttirukken. Sangili thaiyal namakku easy-a poda therinjiruchu abinaaka நாம எந்த மாதிரியான டிசைன்ஸ் வேணாலும் போட்டுறலாம். இப்ப நம்ம சங்கிலி தையல் finish பண்ணியாச்சு. ரெண்டு லைன் போட்டுர்க்கேன் நான் சங்கிலி தையல். ரெண்டு லைன் போட்டாதான் பார்வையா இருக்கும்ங்கிறதுக்காக நான் ரெண்டு லைன் போட்டுர்க்கேன். இப்ப நாம பீட் வர்க் பண்ண போறோம். பீட் வர்க்குக்கு இந்த அளவுக்கு சின்ன நீடில எடுத்துக்கங்க. சின்ன நீடில எடுத்தீங்கனாதான் உங்களுக்கு sugar beads எல்லாம் வந்து ஊசிக்குள்ள போகும். இல்லனா பெரிய நீடில எல்லாம் வந்து இதோடயே நின்னுக்கும். சின்ன நீடில எடுத்துக்கங்க. சாக்லேட் கலர் நூல் எடுத்துக்கங்க. சாக்லேட் கலர்ல நூல் எடுத்தீங்கனாதான் அந்த பீடோட கலருக்கும் இந்த கலருக்கும் காம்பினேஷன் கரெக்ட்டா இருக்கும். நாம நூல் போட்டு தான் தேச்சிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. பீட் வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஒரு லூப் ஒன்னு போட்டுக்கங்க. நாட் போட்டுக்கோங்க. லூப் போட்டு நாட் ஒன்று போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பீடு வந்து நீங்கள் கோர்த்து வச்சுக்கோங்க. ஃபேப்ரிக் க்ளோ வந்து அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்படியே வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிடுங்க. பீட்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த தையல் வந்து உட்காரும். லைனாக இருக்கிற மாதிரியும் இருக்கணும், கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரியும் இருக்கணும். இப்போ அதே இடத்துல கரெக்ட் பண்ணிட்டு உள்ள நீடில விட்டு ஒரு பீடு எடுத்துக்கோங்க. மறுபடியும் அந்த பீடு வழி பீடு குழியை விட்டு எடுத்துருங்க. மறுபடியும் வெளியே எடுத்துக்கோங்க. சென்டரில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வீடு. இப்போ ரெண்டாவது லைன் வந்து அதை விட கொஞ்சம் பெரிய பீடாக வச்சுருக்கேன்னா இப்போ மறுபடியும் ஃபேப்ரிக் க்ளோ வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கேப் இருக்கிற மாதிரியும் கேப் இல்லாமலும் ரொம்பவும் கேப் இருக்கக்கூடாது, ரொம்ப கேப் இல்லாமலும் இருக்கக்கூடாது. நல்லா இப்படியே நீவி விடுங்க. நீவி விட்டிங்கன்னா உங்களுக்கு லைனாக இருக்கும், லைனாக நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம மூணாவது லைனு வச்சாச்சு. இதுக்கும் நான் ஃபேப்ரிக் க்ளோ தான் அப்ளை பண்ண போகிறேன். கொஞ்சம் நிறையவே க்ளோ அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ லைனை வச்சாச்சு. இதுவும் கேப் இருந்த மாதிரியும் இல்லாத மாதிரியும் நம்ம வந்து லைனாக வந்து பீடு வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் நீவி விட்டுருங்க.
இந்த மாதிரி க்ளோ அப்ளை பண்ணி நாங்கள் வந்து பீட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னாக்கா எங்களுக்கு வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து இந்த பீட்ஸ் எல்லாம் வந்து கீழே விழுந்துருது, இது வந்து ரொம்ப பழசு மாதிரி ஆகிடுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் வந்து ரெண்டு வழி சொல்கிறேன். ஒன்று வந்து இந்த மாதிரி க்ளோ அப்ளை பண்ணி நீங்கள் வந்து பீட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னாக்கா காஞ்சதுக்கப்புறமா பின்னாடி திருப்பி போட்டு நல்லா அயன் பண்ணிவிடுங்க. அயன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பீடு நல்லா செட் ஆகிடும், உங்களுக்கு கீழே விழுறதுக்கு சான்சஸ் கிடையாது. ரெண்டாவது, நம்ம ரெண்டு அல்லது மூணு பீடு ஒவ்வொன்றுக்கும் சென்ட்ரலில் நம்ம வந்து நூல் வந்து தைக்கணும். தைச்சிட்டோம்னா அயன் பண்ணுறதை விட இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ரெண்டு பீடுக்கு ஒரு தடவை நடுவில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா பீடு ஒர்க் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். வேதாங்க பீடு ஒர்க் இவ்வளோதான். இது வந்து ஹேண்டுக்கு வந்து பார்டர் ஒர்க்கு. அடுத்து வந்து ஃப்ளவர் ஒர்க் எப்படி பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.